Hi friends, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான செராமிக் ப்ராடக்ட்ஸ் தான். சோ ஒரு சில செராமிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வாட்டி நான் மேரா லிங்க்ல இருந்து ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். சோ அதோட ரிவ்யூ அண்ட் ஹால் தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க என்னெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ வந்துட்டு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பாத்துடலாம். செராமிக்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் மேரா லிங்க்ல வந்து எக்கச்சக்கமான செராமிக் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. நான் வந்து ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சது என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒழுங்கா வருமா, பேக்கேஜிங் எப்படி இருக்கும், ஒழுங்கா உடையாம வருமா அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பேக்கேஜிங் வந்து பக்காவா எந்தவித டேமேஜும் இல்லாம இருக்கிற மாதிரி பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் நான் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்யூட்டான இந்த மக்கு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிங்க் கலரில் இந்த மாதிரி மில்க் எவ்ரிடே இஸ் அ நியூ பிகினிங் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இது வந்து ஒரு லைட் லாவெண்டர் கலரில் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே செம்ம க்யூட்டாக இருந்தது. நல்லா வந்து பெரிய கப்பு, ரொம்ப ஹெவி வெயிட்லாம் இல்லை, ஒரு மீடியம் வெயிட் தான். நமக்கு வந்து டெய்லி யூஸுக்கு பால் குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ஒன்று வந்து மில்க் அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லைட் பிங்க் கலர் அண்ட் லைட் லாவெண்டர் கலர் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செராமிக் ப்ராடக்ட். என்ன மாதிரி செராமிக் ப்ராடக்ட்டு அப்புறம் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு நிறைய கலெக்ட் பண்ணலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இதில் வந்து ஒரு மூணு அட்லீஸ்ட் ரெண்டாச்சும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான செராமிக் ஜாடி செட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நாலு ஜாடி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பிக்சரில் பார்க்குறப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ஊர்கா ஜாடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைனிங் டேபிளில் ஒரு நாலு வெரைட்டிஸ் ஆஃப் ஊர்கா போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஊர்கா உப்பு நல்லமிளகு இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்துட்டு ஒரு இதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். கவுண்டர் டாப்பில் சேஃபாக வச்சுருப்பீங்க அப்படின்னா இதை வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைனிங் டேபிளில் ஊறுகாய் உப்பு அந்த மாதிரி ஐட்டம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு கீழே வந்து இந்த பிளேட்டும் தனியாகவே வந்துடுது. ஸோ எடுத்து காமிக்கிறேன். பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொன்றும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் சாண்டில் கலர் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி நாலு செட்டாக நம்ம வந்து அழகாக வச்சுக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மூடி இப்படி இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு உள்ள குவான்டிட்டி வரும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் உங்களுக்கு ஒரு நாலு பொருள் வச்சுக்கிறதுக்கு இந்த செராமிக் ஜார் செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ செராமிக் அப்படின்னாலே எல்லாமே பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் நான் வாங்கியிருக்கிற எல்லா செராமிக் ப்ராடக்ட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று போட்டிருந்தேன், பட் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால நாலு ப்ராடக்ட் மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க வெயிட். இந்த ரெண்டு செராமிக் பிளேட்டு தான் ஆக்சுவலி ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் ஒன்றை ஃபஸ்ட்டு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கலர் காம்பினேஷனே செம்ம சூப்பராக இருந்தது. லைட் கிரே வித் க்ரீன் கலர் காம்பினேஷன். ஸோ நம்ம நார்மல் பிளேட் இருக்கும்ல அந்த அளவுக்கு சைஸ் வருது. உங்களுக்கு இதிலே வந்து சின்ன சின்ன சைஸஸாக பார்த்தீங்கன்னா மூணு பிளேட்டு நாலு பிளேட் அந்த மாதிரி கூட கிடைக்குது. இது வந்து எனக்கு ரெண்டு பிளேட் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நல்ல ஹெவியான செராமிக் பிளேட்ஸ் தான் இது. ஸோ இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒன்று, அதே மாதிரி தான் இன்னொன்று. ஹெவியாக இருக்குது, நல்ல வந்து வெயிட்டாக கீழே போட்டால் உடையாதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக செராமி கீழே போட்டால் உடஞ்சிரும், பட் நல்லா வந்து ஹெவியாகவே இருக்குது. இந்த ரெண்டு பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நாள்லையுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் பவுல் செட் தான். ஸோ இதில் வந்துட்டு நாலு பவுல்ஸ் இருக்குது. ரொம்ப குட்டி ஒன்று, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அண்ட் இது வந்து ரொம்ப பெருசு, அப்படி நாலு பவுல் செட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்துலயே குட்டி சைஸு. ஸோ இந்த அளவுக்கு தான் வரும் நமக்கு. கீழே போட்டுருவனும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ வித் சாண்டில் கலர் காம்பினேஷன் தான், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஸ்நாக்ஸ் பவுல்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது, இது வந்து ஒரு சூப் பவுல் அளவுக்கு வருது. ஒரு சூப் பவுலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சேம் டிசைன் தான், இந்த மாதிரி டெப்த் வருது. இது வந்து செகண்ட் பவுல். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பவுல். இது வந்து தேர்ட் சைஸ். எல்லாமே சேம் டிசைன் தான், சைஸ் மட்டும் சின்னது பெருசு பெருசு அந்த மாதிரி வருது. இது வந்து உள்ளதுலேயே பெரிய சைஸ். இதெல்லாம் வந்து நம்ம மிக்சிங் பவுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இந்த நாலு மிக்சிங் பவுல் செட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளதுலயே ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்புறம் பிளேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மொத்தத்துல இந்த செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது செராமிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மேரா லிங்க்ல செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேரா லிங்க்ல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. வேற என்ன வேணும்? ஏன்னா நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்காது இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம், ஏன்னா உடஞ்சு வந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆயிடும்ல. ஸோ பட் இதுல வந்துட்டு நமக்கு மேரா லிங்க்ல வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கூட அவைலபிளா இருக்கு அப்படின்றதுனால நீங்க பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மேரா லிங்க்ல வந்து சாட் ஆப்ஷன் கூட இருக்கு. சாட் சப்போர்ட் மூலமா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. சாட் படி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த சாட் ஆப்ஷன்ல போயிட்டு கூட நீங்க சாட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரா லிங்க்ல இருந்து நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேற என்னென்ன மாதிரியான ஐட்டத்தோட ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் காமிச்ச இந்த செராமிக் ப்ராடக்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல சீக்கிரமே மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.